வீடியோவே எனக்கு ஒரு S3 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஆப் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி 45 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க. நெட்டிவி ஃபார் யூ மக்கள்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அங்கே ஒரு வேக்ஸ் மியூசியம் இருக்கு. அங்கே வந்து நம்ம தளபதிக்கு வந்து அவங்க ஒரு மெழுகு சிலை ஒன்று வச்சிருக்கிறாங்க. மெழுகு சிலையும் வேற லெவலில் இருக்குது. தளபதியை எப்படி பார்த்தாலுமே வேற லெவல் தான். என்னடா இது, இந்த நியூஸ் வந்து எங்களுக்கு நேற்று நைட்ல இருந்தே தெரியும், இதை வந்து சொல்றிய அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒன்று சொல்லட்டா. நம்ம தளபதியோட மக்கள் இயக்கம் இருக்கு தெரியுமா, அவங்க வந்து ஒரு சூப்பரான விஷயம் வந்து பண்ண போறாங்க இந்த மாசத்துல இருந்து. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி வந்து சொல்லிட்டாரு இல்லையா, எனக்கு வந்து கட் அவுட் வைக்க வேணாம், பேனர் வைக்க வேணாம் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எப்பவும் வருஷம் தளபதி படத்துக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும், கட் அவுட் வைக்கணும், பேனர் வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அமௌண்ட் ஒன்று எடுத்து வைப்பாங்கல்ல, அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து சமுதாய பணிக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. தளபதியை வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்டும் பண்ணிட்டாங்க, சொசைட்டிக்கு வந்து ஏதாச்சும் நல்ல விஷயங்கள் பண்ணுங்கன்னு. ஸோ அது விஷயமா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வருஷம் இந்த பிகில் படத்துக்காக இவங்க இந்த கட் அவுட், இந்த பேனர், இந்த மாதிரி விஷயங்களுக்கு கலெக்ட் பண்ண அமௌண்ட்டு, அதுக்கான அவங்க வந்து ஒதுக்கி வச்ச அமௌண்ட்டை வந்து எடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரிலாம், அதெல்லாம் போய் இவங்க வந்து டெவலப் பண்ண போறாங்க. எந்த மாதிரி எல்லாம் டெவலப் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஸ்கூல்ஸ்ல வந்து டாய்லெட் எல்லாம் வந்து கிளீன் பண்றது, அப்படி இல்லைன்னா புதுசாக கட்டி தரது, ஸ்கூல்ஸ்ல வந்து லைப்ரரி ஒன்று கிரியேட் பண்றது, அங்க அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து கம்ப்யூட்டர்ஸ் கொடுக்குறது, ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து அவங்க வந்து பண்ண போறாங்க. இதுக்கு முதல் கட்டமா பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் அப்படின்ற ஒரு அமௌண்ட்டை எடுத்து நம்ம சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் வந்து அவங்க நெக்ஸ்ட் மந்த் இந்த டிசம்பர் மாதம் வந்து சிசிடிவி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து தளபதியோட மக்கள் இயக்கத்திலிருந்து அஃபீஷியலாகவே வந்து ஒரு ரிலீஸ் பண்ண விஷயம் தான். அண்ட் இதை வந்து தளபதியோட ரசிகர்கள் அப்படின்னு மட்டும் இல்லாமல் தமிழ் மக்கள் எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை வந்து வரவேற்கிறாங்க. ஒரு ஒரு நடிகரும் அவரோட ரசிகர் மன்றத்தை வந்து இந்த மாதிரி சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் அவங்களோட கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து நம்ம சென்னை நீலாங்கரை ஸ்கூலில் வந்து இவங்க ஃபர்ஸ்ட் விஷயமா சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து எல்லா விஜய் ஃபேன்ஸ் இவங்கெல்லாம் வந்து அதுக்கான செலவை வந்து ஏற்றுக்கிறாங்க. அண்ட் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தோட தலைமை இருக்கார்ல, அவரோட தலைமையில் தான் வந்து ஃபுல்லாக இந்த விஷயம் வந்து நடக்க போகுது. ஃப்ரம் டிசம்பர் மந்த்தில் இருந்து மாதம் ஒரு ஸ்கூல் அப்படின்ற மாதிரி 10 மாதத்துக்கு வந்து 10 ஸ்கூல் காஞ்சிபுரம் அண்ட் செங்கல்பட்டு மாவட்டத்தை வந்து இவங்க கவர் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களோட ஒப்பீனியனை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நெட்டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவே எனக்கு ஒரு S3 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி 45 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க.